ஸோ உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து இதில் நாலஞ்சு அஞ்சஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க கார்போஹைட்ரேட் புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட்ஸ் விட்டமின் இதுதான் கொடுத்துருக்கற டாபிக் அதில் நம்ம வந்து இப்போ கார்போஹைட்ரேட்னா என்னென்னு மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கார்போஹைட்ரேட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்டுன்றது வந்து இப்போ நீங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் பாருங்க இது ஏன்னு எடுத்திருக்கேன் இது பின்னு எடுத்திருக்கேன் கார்பன் வித் வாட்டர் இப்போ நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு நான் ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கார்போஹைட்ரேட் என்னன்னா கார்பன் வாட்டர் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம் இப்போ உதாரணத்துக்கு ஆறு கார்பன் இருக்கு ஆறு வாட்டர் மாலிக்கல் ஓகேங்களா இப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம் சி இந்த சிக்ஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண எச் டுவெல் ஓ சிக்ஸ்ன்னு இருக்கும் அப்ப கார்பனுடைய நீரேற்ற வடிவம் தான் கார்போஹைட்ரேட் நம்ம நம்ம கார்போஹைட்ரேட் ரைஸ்ல இருக்கு எல்லாம் சொல்றீங்களா மாவு ஐட்டம் ஃபுல்லாவே கார்போஹைட்ரேட் சொல்றோம் என்ன மீனிங் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுன்றது வேதியல் படி நம்ம எப்படி சொல்லணும் நீ கார்போஹைட்ரேட் ஃபுட்டுல இருக்கு மாவு ஐட்டத்துல இருக்கு ரைஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பட் அதனுடைய வேதியியல் ஃபார்முலா என்னன்னா இதுதான் என்னன்னா நீரேற்றம் அடைந்த கார்பனை தான் நீங்க கார்போஹைட்ரேட் ஹைட்ரேட் வச்சிருக்கோம் ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்றாங்க யார் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க கார்பன் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க அதாவது பேர் கார்போஹைட்ரேட் இதுங்களா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்றது நீங்க ஹைட்ரேட்னு போடுறீங்க கார்பன்ல வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து கார்போஹைட்ரேட் நார்மலா நீங்க பாத்துருப்பீங்க மோனோசாக் சி டுவெல் ஓ சிக்ஸ்ன்னு இருக்கும் அது குளுக்கோஸாக இருக்கலாம் ஃபெக்டோஸாக இருக்கலாம் எப்படின்றது என்னென்னு பின்னாடி ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸோ மினிமம் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது ஒரு கார்பன் இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல ஹைட்ரேட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இந்த வாட்டர் மாலிகுல் வந்து கார்பனில் ஆட் பண்ணுறது தான் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம் ஸோ ஜென்ரலாக மினிமம் மூணு கார்பன் இருக்கும் பாருங்கள் இந்த கிளிசரால் டிகேட்ன்றது ஒரு கார்போஹைட்ரேட் நீங்கள் இந்த கிளிசரால் டிகேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இப்படி பார்க்கறதால நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க சிஹெச்ஓ சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச்ஓஹெச் இங்கே வந்து சிஹெச் டூ இருக்கும் ஸோ ஒரு கார்பனுக்கு வந்து நாலு வேலன்சி ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் ஒவ்வொரு டைப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன் முதல்ல கார்போஹைட்ரேட்னா என்ன டெஃபினேஷன் சொல்கிறேன் நீரேற்றம் அடைந்த கார்பனை தான் நீங்கள் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறீங்க ஸோ பொதுவாக வந்து ஆறு கார்பன் இருந்து ஆறு வாட்டர் மாலிக்கில் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இதை நீங்க லாயர் கிளாஸ்ல ஹெச் குளுக்கோஸ்வல் ஓ சிக்ஸ் இப்போ நீங்க சுக்ரோஸை வந்து ஹைட்ரலைசிஸ் பண்ணா குளுக்கோஸ் பக்டோஸா கிடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா இப்போ நான் என்ன சொல்றேன் ஆறு கார்பன் பார்த்தபோது ஒரு மினிமமா மூணு கார்பன் இருக்கு மினிமமா மூணு கார்பன் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் தான் கார்போஹைட்ரேட்டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சோ இப்போ நீங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா சிஹூச் ஓஹெச் சிஹெச் ஒன்னு இருக்கு நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீஸ்ரால்டிக்கே பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம ஆர்கானிக்கில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கு ஓகேங்களா டூ டைமென்ஷன் சொல்லுவாங்க இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஒன்று சொன்னோம் ஓகேங்களா எஃப்ஐஎஸ் சிஹெச்இஆர் இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு இவர் வந்து ஒரு மெத்தடு சொல்லியிருக்காரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா டூ டைமென்ஷன்ல ஒரு கைரல் மாளிகளை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது கைரல் மாளிகல் என்ன சீர்மையற்ற அணு எக்ஸ்பிரஸ் பண்ணுற மெத்தட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கார்போஹைட்ரேட்டை சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பாயிண்ட் வந்து மினிமமாக மூணு கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கார்பன் இருக்கு பார்த்தீங்களா இந்த படி இந்த கிளிசரால் டிகேட் நான் ரெப்ரசென்ட் பண்ண இந்த ஏன்ற ரெப்ரசன்டேஷன் தான் பிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு ஸோ இது கார்பன் ஒன் கார்பன் டூ கார்பன் த்ரீ நீங்க டாப்ல இருந்தா நம்பர் போடணும் இப்போ இந்த ரெண்டாவது கார்பன் பாத்தீங்கன்னா நாலு குரூப் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க வந்து கார்பன் இருக்கிற மாதிரி கணக்கு இந்த பொசிஷன்ல வந்து கார்பன் இருக்கிற மாதிரி கணக்கு இந்த பிளஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து சீர்மையற்ற கார்பன் இந்த கார்பன் கூட இணைஞ்சிருக்கிற நாலு பேருமே டிஃப்ரெண்டா இருக்காங்க இது வந்து கைரல் கார்பன் நீங்க சொல்லலாம் ஓகேவா ஸோ ஒரு கைரல் கார்பன் வந்து இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மெத்தடுக்கு பேர் வந்து இது டூ டைமென்ஷனல் ஓகேவா ஸோ தான் இது பேர் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இப்போ மினிமம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிளிசரால்டிகேட் தான் இருக்கிறதுலே வந்து ஸ்டார்டிங் கார்போஹைட்ரேட் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சப்போஸ் இந்த மூணு கார்பன்ல ஆல்டிட் குரூப் இருந்தா அதுக்கு பேர் வந்து ஆல்டீட் ஃபேமிலியை சேர்ந்து வர கார்போஹைட்ரேட்னு அர்த்தம் சப்போஸ் அந்த இடத்துல கீ இங்கே கீட்டோன் கிடையாது சப்போஸ் கீட்டோன் இருந்துச்சு அப்படின்னா அது கீட்டோன் ஃபேமிலி சேர்ந்ததுன்னு அர்த்தம் ஸோ அப்ப பொதுவாக வந்து கார்போஹைட்ரேட் வந்து இப்படி சொல்லலாம் மூணு கார்பன் இருந்தா ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுல இப்ப இங்க ஆல்டிஹைட் இருக்கிறதுனால நீங்க கிளிசரால் பேர் சொல்லலாம் இல்ல காமனா வந்து ஆல்டோ ட்ரையோஸ் இப்போ ஆல்கஹால்ன்றது ஃபேமிலி நேம் நீங்க மெத்தனாலும் சொல்லலாம் எத்தனாலும் சொல்லலாம் எதுனாலும் சொல்லலாம் பட் ஆல்கஹால் தானே எல்லா ஃபேமிலியும் நான் சொல்றது புரியுதா எஸ் ஓகே சோ அது மாதிரி இப்போ நான் என்ன சொல்றேன் கார்போஹைட்ரேட்டுக்கு எப்படி நேம் வைக்கிறோம் மூணு கார்பன் இருக்கிற மாதிரி நமக்கு ஆல்டிஹைடு இருக்கிற குரூப் வந்து கிளிசரால் டிஹைடு இந்த பிளஸ் ஏன் போடுறாங்க இந்த மைனஸ் ஏன் போடுறாங்கன்ற சொல்றேன் இப்போதைக்கு எனக்கு கிளிசரால் டிகேட்டுன்னு தெரியும் இதுதான் கிளிசரால் டிகேட் ஸ்ட்ரக்சர் எது கிளிசரால் டிகேட் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்திருப்பீங்க இப்போ நான் இங்க வரைஞ்சேன் பாத்தீங்களா இதுதான் கிளிசரால் டிகேட் ஸ்ட்ரக்சர் இதுக்கு எப்படி சார் கிளிசரால் டிகேட் பேர் கொடுத்தீங்க இந்த கிளிசரால் டிகேட்ன்றது ஒரு காமன் நேம் எதுல இருந்து வந்துக்குதுன்னா இது கிளிசரால் இருந்து வந்துடும் இந்த சிஹெச்ஓ வந்து சிஹெச்ஓச்சா இருந்திருக்கும் அதுல இருந்து சிஹெச்ஓ ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் கிடையாது கிளிசரால் டிகேட்ன்றது ஒரு காமன் நேமுக்கு நமக்கு ரீசன் தெரியாது அவங்க ஓன் கண்ட்ரில வச்சுருப்பாங்க நின்பாங்க இப்ப எனக்கு என்ன தெரியணும் இங்க அப்படின்னா மூணு கார்பன் எந்த ஆல்டி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஆல்டோ ட்ரையோஸ் சொல்லலாம் சப்போஸ் இந்த இடத்துல வந்து கீட்டோன் குரூப் இருக்கு இல்ல ஏதோ ஒரு இடத்துல கீட்டோன் குரூப் இருக்கு அப்படின்னா நீங்க அது கீட்டோ ட்ரையோஸ் சொல்லலாம் மொத்தமா மூணு கார்பன் இருக்கு ஆல்டிஐடோ அல்லது கீட்டோன் குரூப்பாக இருந்தால் அது பேர் நீங்கள் என்ன சொல்லலாம் அக்கார்டிங் டு த குரூப் அந்த குரூப்பை பொறுத்து இப்போ நீங்கள் கிளிசரால்டிஐடுன்றது வந்து ஆல்டோ ட்ரையோஸ்ன்னு சொல்லலாம் சப்போஸ் இப்படி எனக்கு ஒரு குரூப் இருக்கு சிஹெச் டு ஓஹெச் சி டபுள் பாண்டு ஓ சிஹெச் டு ஓஹெச்னு இருக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டூ ஆக்ஸோ கிளிசரால் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா இங்க பாருங்க கீட்டோ இருக்கு ஓகேவா மொத்தமா மூணு கார்பன் இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம கீட்டோ ட்ரையோஸ் சொல்லலாம் இதை ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினே போலாம் நமக்கு மெயினா வந்து குளுக்கோஸ் பிரக்டோஸ் பத்தி தான் பேசுறாங்க ஜஸ்ட் இந்த ஐடியா தெரியணும் ஒரு மூணு கார்பன் இருந்தா ட்ரைன்னு சொல்லுவீங்க நாலு கார்பன் இருந்தா டெட்ரான்னு சொல்லுவீங்க ஓஎஸ்சின்றது வந்து கார்போஹைட்ரேட் ஆட் பண்றதுக்காக அந்த ஆட் பண்ற வேர்டு ஓஎஸ்சி அப்படின்னா கார்போஹைட்ரேட் இப்போ பாருங்க என்ன ஐடியா அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து இப்போ மூணு கார்பன் இருந்தா ட்ரையோஸ் நாலு கார்பன் இருந்தா டெட்ராஹோஸ் அஞ்சு கார்பன் இருந்தா ஹவுஸ் எக்ஸோஸ் எப்டோஸ் சொல்றோம் இப்போ இந்த ஓஎஸ்சின்ற என்று என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அது வந்து கார்போஹைட்ரேட்னு இண்டிகேட் பண்ணுது ரெண்டாவது இந்த மூணு கார்பன்ல ஆல்டேட் குரூப் இருக்கா கீட்டோன் குரூப் இருக்கான்னு எப்படி தெரியும் அந்த நேம் சொல்லும் சப்போஸ் ஆல்டோ ட்ரையோஸ் அது ஆல்டேடா இருக்கலாம் இருக்கலாம் பட் ஆல்டோ ட்ரையோஸ்னா ஆல்டோன்ற வேர்டு வந்து குரூப் குறிக்கும் கீட்டோன்ற வேர்டு கீட்டோன் குரூப் குறிக்கும் நீங்க ஆர்கானிக் ஃபங்க்ஷன் குரூப்ல பாத்துப்பீங்க ஆல்டீட் பிரிபிக்ஸ் வேர்டு வந்து ஆல்டோ இல்ல ஃபார்மைல் அப்படின்னு கீட்டோக்கு ஆக்சோ அல்லது கீட்டோன் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஆல்டோ ட்ரையோஸ்னா மூணு கார்பன் இருக்குது கார்போஹைட்ரேட்டில் ஆல்டேடி இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த கிளிசரால் ஆல்டோ ட்ரையோஸ் சொல்லலாம் சப்போஸ் இந்த மாளிகையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீட்டோ ட்ரையோஸ்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஜென்ரலாக இந்த ட்ரை டெட்ரா பென்டா எக்ஸோஸ் எப்டோஸ்ன்றால் நம்பர் ஆஃப் கார்பனும் குறிக்குது ஓஎஸ்சின்றது அந்த கார்போஹைட்ரேட் ஃபேமிலின்னு காட்டுது குறிப்பாக நீங்கள் ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்னு அர்த்தம் ஆறு கார்பன் இருக்கு கார்போஹைட்ரேட்டா இருக்கு ஆல்டின் குரூப் இருக்கு கீட்டோ எக்ஸோஸ் என்ன ஆறு கார்பன் இருக்கு அதாவது எக்ஸோ அப்படின்னா ஆறு கார்பன் இருக்கு கார்போஹைட்ரேட்டு பட் கீட்டோ குரூப் இருக்கு ஓகேங்களா சோ இந்த ஆல்டோ எக்ஸோஸ்ன்றது தான் குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க இந்த கீட்டோ எக்ஸோஸ்ன்றது தான் ஃபிராக்டோஸ் சொல்லுவாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எப்படி எல்லாம் இருந்தா நம்பர் ஆஃப் கார்பன் வித் எந்த குரூப் இருந்தா என்ன பேரு அப்படின்றது ஒரு ஐடியா இது முதல்ல புரியுதா இது கிளியரா ஓகே கொஞ்சம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர் நம்ம ஈஸியா ஞாபகம் வைக்க முடியும் ஸோ இப்போ நான் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் கார்போஹைட்ரேட்னா என்ன டெஃபினிஷனு இந்த ட்ரையோஸ் டெட்ரஹோஸ் பென்டோஸ் எக்ஸோஸ் எப்டோஸ் அப்படின்னா என்ன சீட்டோ எக்ஸோஸ் ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்னா என்ன ஆல்டோ எக்ஸோஸ்னா குளுக்கோஸ் தான் ஆல்டிஐடு இருக்கு ஆறு கார்பன் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ இந்த டேபிள் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நாமன் கிளேச்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு அர்த்தம் இப்போ அடுத்தது இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது இடத்துல என்ன சொல்கிறேன் பாருங்க இந்த ஏ பின்னு ரெண்டு மாலிகுள் வரை எழுதியிருக்கேன் ஓகேங்களா இது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்க இதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த இடம் இருக்கு பாருங்க ப்ளூ கலரில் இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிசிரால்டிகேடு டூ டைமென்ஷன்ல இந்த மாலிகுல் நான் ரெப்ரசென்ட் பண்ணால் இப்படி இருக்கு இதே மாலிகுல தான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு பேரும் கிளிசரால் டிகேடு இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இந்த ஏவுக்கும் பிக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு இப்போ இங்க ஏ இருக்கு இங்க பி இருக்கு இந்த ரெண்டு மாலிகுல ஒன்னா இல்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா இங்க சிஹெச் இருக்கு இங்க சிஹெச் இருக்கு இங்க சிஹெச் டூ ஹெச் இங்க சிஹெச் இருக்கு இங்க லெப்ட்ல யார் இருக்கா ஹைட்ரஜன் இங்க யாரு இருக்கா

ஒரு மாலிகுல் வந்து பிளேன் பொலதேச லைட் சொல்லுவாங்க ஒரு கற்றை ஒலின்னு சொல்லுவாங்க அந்த பிளேன் பொலதேச லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணும் என்ன மீனிங் அப்படின்னா இப்போ பாருங்கள் சன்லைட் வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் போய் சன்லைட்டை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இப்படி இருக்கும் அதான் நம்ம இது நம்ம நமக்கு அவ்வளோ தெரியாது எல்லா டைரெக்ஷன்லையும் அந்த லைட் வெளிச்சம் போகும் இது நைக்கல் ப்ரீசம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா நைக்கல் பட்டகம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நைக்கிள் பட்டகம்னு இருக்கு இந்த இந்த சன் லைட் வந்து என்ன பண்ணும் சூரிய ஒளிய வந்து இந்த நைக்கிள் பிரிசம் ஒலி அமிச்சோம்னா இது வந்து மோனோ லைட்டா மாறும் இந்த மாதிரி மாறும் இதுக்கு பேர் வந்து ஒற்றை கற்றை ஒளின்னு சொல்லுவாங்க அதாவது மோனோ குரோமேட்டிக் லைட்னா இப்ப இங்க இருக்கிற லைட் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் போது இது ஏதாவது ஒரு டைரக்ஷன் இப்படி அலைன்மெண்ட் ஆகும் ஓகேங்களா நமக்கு மூணு டைரக்ஷன் இருக்கு எக்ஸ் ஒய் அட் இது ஏதாவது ஒரு டைரக்ஷன் இப்படி அலைன் ஆகும் இந்த லைட் எல்லாமே வந்து இப்படி அலைன் ஆகும் இப்போ நம்மளுடைய மாலிகுள் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்தா அந்த கிளிசிரால் டிகேட் மாலிக் இங்கே வைக்கிறேன் சப்போஸ் இங்கே ஏ மாலிகுள் வைக்கிறேன் இதே இடத்துல இதே மாதிரி மோனோக்ரோமேட்டிக் லைட் ரெடி பண்ணி இந்த இடத்துல பி மாலிகுல் வைக்கிறேன் இதே கிளிசிரால் டிகேட் தான் பி மாலிகுல் வைக்கிறேன் இப்போ எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த ஏ மாலிகுல் என்ன பண்ணுது இந்த லைட்டை வந்து இப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுது வர லைட்டை வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா இது கிளாக் வைஸ் ஓகேவா சப்போஸ் இந்த மாலிகுல் என்ன பண்ணுது இப்படி ரொட்டேட் பண்ணுது பி மாலிகுல் இப்போ ஏன்னா ஏவும் பி நமக்கு டிஃபரெண்டா இருக்கு அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது இது என்ன பண்ணுது இப்படி ரொட்டேட் பண்ணுது ஓகேங்களா பாருங்க இப்படி ரொட்டேட் பண்ணுது இதுக்கு இதுக்கு அம்புக்குறி பாருங்க கிளாக் வைஸ்னு இப்படி போகும் ஆன்டி கிளாக் வைஸ்னு இப்போ ஆப்போசிட்டா வரும் ஓகேங்களா பாருங்க இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க இது வந்து இது எங்க நம்ம அப்சர்வ் பண்றோம் இந்த ஏ மாலிகுல் பி மாலிகுல் எங்க வைக்கிறீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் ரொட்டேட்டர் மெட்டீரியலில் ஒரு சாம்பிள் பிளேட்னு ஒன்று இருக்கும் இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த லைட் இதில் பாஸ் பண்ணி இது மோனோ குரோமெட்டிக் லைட்டாக மாற்றுறோம் இது வந்து மோனோ குரோமேட்டிக் லைட் மோனோ குரோமெட்டிக் லைட் இப்போ இந்த மோனோ குரோமெட்டிக் லைட் வந்து இந்த மாலிகுல் மேலே இப்படி பாஸ் பண்ணக்குள்ள இதுலேருந்து அந்த மாலிகுல் என்ன பண்ணணும் இந்த லைட் இப்படி ரொட்டேட் பண்ணி காட்டும் ஓகேங்களா அப்போ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணால் பிளஸ் போடுங்க ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் மைனஸ் போடுங்கன்றாங்க ஓகேங்களா மீனிங் வந்து என்ன மோனோக்ரோமெட்டிக் லைட்ல வலது பக்கமாக சுத்துது மோனோக்ரோமெட்டிக் லைட்ல இடது பக்கமாக சுத்துது இதனால இதனுடைய மெடிக்கல் அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்கு மெடிக்கல் அப்ளிகேஷனா இப்போ இது வந்து ஒரு நோயை குணப்படுத்துதுன்னா இது பண்ணாது அப்ப நமக்கு என்ன பண்ணுவோம் இதில் செப்பரேஷன் பண்ணுற டெக்னிக்லாம் பின்னாடி இருக்கு நமக்கு ஜஸ்ட் தெரியணும் இந்த பிளஸ் மைனஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது ஆர் எஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது ஸ்மால் டி ஸ்மால் எல் என்ன இண்டிகேட் பண்ணுது எல்லாமே தான் என்னன்னா இந்த பிளஸ் மைனஸ்ன்றது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக கண்டுபிடிச்சிது இந்த கேபிட்டல் ஆர் எஸ் இருக்கு பார்த்தீங்களா கேபிட்டல் ஆர் எஸ் பிளஸ்னாலும் ஆறு நாள் ஒன்று தான் மைனஸ்னாலும் எஸ்னாலும் ஒன்று தான் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா நீங்க டைரெக்டாக கண்டுபிடிச்சது இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா நீங்க போயிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி வழியாக கண்டுபிடிச்சிங்களே அது பிளஸ் மைனஸ் இந்த ஆர்எஸ்ன்றது வந்து என்னன்னா சிஐபி ரூல்னு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த ரூலு இவங்க வந்து என்னன்னா மூணு சயின்டிஸ்ட் இருக்காங்க கான் அடுத்தது இன்கோல்டு இன் கோல்ட் அடுத்தது பிரீலாக் பிரீலாக் இவங்க மூணு பேரும் சயின்டிஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை வச்சியோ இல்ல நியூமன் ப்ரொஜெக்ஷனை வச்சியோ நம்ம ஆர்எஸ் கண்டுபிடிச்சோம் இது நம்ம நம்ம பார்த்துருக்கோம் தெரியும் ஆர்கானிக்ல ஒரு இதுக்கு எப்படி ஆர் அண்ட் எஸ் அசைன் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா ஆ ரைட் இப்போ நம்ம இங்க தேவைப்படுறதால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளஸ் மைனஸ் சொல்லுவோம் சிஐ பி ரூல் இப்படி சொல்லுவோம் இந்த ஸ்மால் டிஎல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லருந்து தான் அதாவது இந்த ஸ்மால் டிஎல் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் கான்பிகரேஷன் சொல்லுவாங்க ஸ்மால் டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் ஆக்சுவலி என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிளஸ் ஒன் தான் நீங்க டி சொல்லணும் மீனிங் வந்து என்ன டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி லீவர் ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்மால் டி அது மீனிங் வந்து என்னன்னா டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா கிரீக்ல வந்து லைட்டை வந்து வலது புறமா சுற்றுவதுன்னு அர்த்தம் லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னா லைட்டை வந்து எந்த லைட் மோனோ குரோமேட்டிக் லைட் வந்து லெஃப்ட் சைடா சுற்றுவதுன்னு அர்த்தம் ஓகேங்களா எல்இஏ விஓ லீவோ ரொட்டேட்ரின்னு அர்த்தம் இது ரெண்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ் மைனஸ் டிஎல் பட் இந்த கேபிட்டல் டி கேபிட்டல் எல் போடுவாங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிளிசரால் மாலிகுல வச்சு சொல்றது கிளிசரால் அதாவது இது வந்து ரிலேட்டிவ் கான்பிகரேஷன் சொல்லுவாங்க இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் கான்பிகுரேஷன் என்ன மீனிங் சொல்றேன் பாருங்க ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் இது வந்து ஜி கான்ஃபிகரேஷன் கிளிசரால் மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் டி கிளிசரால் இருந்தா டி குளுக்கோஸ் எல் டிகேட் மாதிரி இருந்தால் அப்ப இந்த கேபிட்டல் டிஎல்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிளிசிரால் போல இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க மேல வாங்க இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு நான் வந்து டி கிளிசிராலிகேட் சொல்லலாம் இந்த பிளஸுக்கு வந்து நான் டின்னு வார்த்தை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல ஹெச் வந்து லெப்ட் சைட்ல இருக்கு ஓகேங்களா இங்க பாருங்க இந்த குளுக்கோஸ்ல இது ஏன் டி சொன்னாங்க அப்படின்னா இந்த பாட்டம் ஆஃப் தி கார்பனை நீங்க பாக்கணும் ஓகேங்களா இந்த பாட்டத்துல லெப்ட் சைட்ல இங்க ஹெச் இருக்கு பாருங்க இங்கயும் லெப்ட் சைட்ல எச் இருக்கு அதனாலதான் இது டி சொல்றாங்க சோ நீங்க டி எல்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது கிளிசரால் மாதிரி இருக்கு இதனுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க போய் செக் பண்ணக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஒபே டிகேட் மாலிகுல்

மைனஸ் பிளஸ் மைனஸ் டிஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வருது ஓகேங்களா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் எஸ் சொல்லுவீங்க இது வந்து சிஐபி ரூல பயன்படுத்தி வருது கேபிட்டல் டி கேபிட்டல் எல்றது வந்து ரிலேட்டிவ் கான்பிகரேஷன் இது கிளியரா முதல்ல இதை நான் வச்சுக்கோங்க எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வருது இப்ப நீங்க இதை அசைன் பண்ண முடியாது பட் எல்லாத்துக்கும் சேம் மீனிங் தான் அதாவது பிளஸ்னாலும் சரி டினாலும் சரி ஆறுனாலும் சரி டினாலும் சரி இது எல்லாத்துக்குமே ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுதுன்னு அர்த்தம் மைனஸ் எல் கேபிட்டல் கேப்பிட்டல் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் லைட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுதுன்னு அர்த்தம் மீனிங் புரியுதா நான் சொல்றது ஓகே இது ஒரு டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதை வச்சு நிறைய கொஸ்டின் நம்ம கேட்கறாங்க இப்ப இந்த டிஎல் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல மறந்துடும் அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஈஸியா இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கைரில் சென்டர் இந்த மாதிரி இருக்கு லெஃப்ட் சைட்ல ஹெச் இருந்தா டி பாருங்க நமக்கு டிஎல் கான்ஃபிகரேஷன் போடணும் லெஃப்ட் சைட்ல ஒரு ஹெச் போட்டுக்கோங்க ரைட் சைட்ல ஒரு ஹெச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கைரல் சென்டர்ல ஹெச் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க டிக்கு ஹெச் லெஃப்ட் சைடுல இருக்கு அதனால டி சொல்லணும் சப்போஸ் இந்த மாதிரி கயிறில் சென்டர்ல எச் வந்து ரைட் சைடுல இருந்துச்சு பாருங்க இருக்கு அப்ப அது எல் சொல்லணும் ஓகேங்களா சோ அப்ப டிஎல் எப்படி சொல்லணும்னா ஒரு சென்டர்ல லெப்ட் சைட்ல ஏன்னா டிப்ட்ல தான் எச் இருக்கு அப்ப லெப்ட்ல இருந்து டி சொல்லணும் ரைட்ல இருந்து எச் சொல்லணும் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் கரெக்டா சில சமயத்துல ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அது டி குளுக்கோஸா எல் குளுக்கோஸான்னு கேட்பாங்க அப்ப நம்ம லாஸ்ட் ரெண்டு கார்பனை பார்த்து எச் எந்த சைடு இருக்கு லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு பார்த்து நம்ம சொல்லிடலாம் இது புரியுதா

இந்த மைனஸ் ஸ்மால் டிஇ ஸ்மால் எல்லு கேபிட்டல் ஆறு கேபிட்டல் எஸ் கேபிட்டல் டி கேபிட்டல் எல் இது எல்லாத்துக்கும் சேம் மீனிங் தான் இது வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுது இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுது அவ்வளவுதான் மீனிங் ஓகேவா ஸோ இது ஏன் சார் இப்படி போட்டாங்க இது ஏன் சார் எப்படி போட்டாங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஏன்டா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணுன்னுட்டு அந்த மூணு சயின்டிஸ்ட் தான் சிஐ பேர் அந்த ரூல் பேரு அவங்க ஆர் எஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த இந்த ஆர்எஸ் கண்டுபிடிச்சத்துக்கு முன்னாடி வந்து இன்ஸ்ட்ரூமென்ட் இல்லாதப்ப கிலீஸ் ரால்டிகேடு தான் முத முதல்ல இருக்கிற அதாவது ஒரு கைர்ல் சென்டர் இருக்கிற மாதிரி மினிமம் மூணு கார்பன் தேவை அதை வச்சு ஃபர்ஸ்ட் கைரல் சென்டர் இருக்கிற மாலிக்குள் கிலீஸ் ராலிகேடு தான் சோ அதை வச்சு அது மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இந்த கேப்பிடல் டிஎல் கொடுத்தாங்க சோ இப்போ எனக்கு வந்து இப்போ இங்க ஏன் எழுதிருக்கேன் இது என்ன கிளீஸ் ரால்டி டி கிளீஸ் ரால்டிகேடா எல் கிளீஸ் ராலிகேட இந்த ஏ மாலிக்கூள் இந்த மாலிகூழ் வந்து ஏழு நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எங்க கைரல் சென்டர் இருக்கோ அதுல லெப்ட்ல எச்சா ரைட்ல எச்சான்னு பார்த்துட்டு உங்களுக்கு இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன் ஹெச் டி எல் சோ பாருங்க இந்த கைரல் சென்டர் லெப்ட் சைட்ல எச்சிருக்கு லெப்ட் சைடுல எச்சிருந்த டி அதே மாதிரி இந்த கைரல் சென்டர்ல பாருங்க ரைட் சைட்ல எச்சிருக்கு ரைட் சைடுல எச்சிருந்த எல் சோ அப்ப இது எல் கிலிசிரா டிகேட் சொல்லலாம் இது டி கிளிசிரி சொல்லலாம் இப்ப இந்த நேமிங் கரெக்ட் ஆச்சா இந்த ஐஃபன் போறது வந்து நம்ம போட்டு எழுதுறது இது வந்து ஐஃபன் இது வந்து இதுதான் ஐபன் நம்ம போட்டுக்கணும் டி ஐபன் கிளிசரால் டீட் அந்த மாதிரி எழுதணும் ஓகே இப்ப பாருங்க இதுல நம்ம இது நான் ஸ்ட்ரக்சரா காட்டினதுனால உங்களுக்கு புரிஞ்ச என்னன்னு தெரியல இப்ப இப்போ ஒரு டைம் அது காட்டுறேன் பாருங்க எப்படின்னு அதாவது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச்ஓஹெச் சிஹெச் டூ ஓஹெச் இதுக்கு பேர் வந்து கிலிசரால்னு உங்களுக்கு தெரியும் கிளிசரால் தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கணும் அதாவது மூணு ஓஹெச் குரூப் இருக்கும் ஓகேங்களா கிலிசரால்னு பேர் இதுக்கு பேர் இது காமன் நேம் புரோபேன் ஒன் கம டூ கம த்ரீ ட்ரையால் இதோட ஐயுபிஎஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா புரப்பேன் இந்த ஈ எடுக்க கூடாது டை சிஸ்டம் டை சிஸ்டத்தெல்லாம் ஒன் கமா டூ கமா த்ரீ ட்ரை ஆல்கஹால் இருக்கிறதுக்கு பேரு காமன் நேம் கிலிசரால் இந்த காமன் நேமுக்கு எந்த ரீசனும் கிடையாது இப்ப நீங்க அசிட்டிக் ஆசிட்னு வீங்க அதுக்கு ரீசன் சொல்ல முடியாது பட் எத்தனை ஆசிட்ன்றதுக்கு ரெண்டு கார்பன் இருக்கு அது மாதிரி சொல்லலாம் இதில் மெயினா வந்து இது நீங்க மறந்துடாதீங்க எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டை சிஸ்டம் வருதோ அப்ப இந்த ஈயை ட்ராப் பண்ணக்கூடாது நீங்க சிங்கிளாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் வர மாதிரி இருக்கும்போது ஈ எடுத்துட்டு அதுக்கு பதில் நீங்கள் ஒன் டூ ஏதோ என்ன நம்பர் இருக்கோ அது மாதிரி நம்ம ஆல்கஹால் போடலாம் இது ஒரு பாயிண்ட்டு இந்த கிளிசரலில் கிளிசரால் தான் இந்த ஆல்தியூட் கிடைக்கும் சிஹெச்ஓ சிஹெச்ஓஹெச் சிஹெச் ஓஹெச் இப்போ இந்த மாலிகுல நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆல்ககால் ஒரு குரூப் மட்டும் இந்த மாதிரி சிஹெச்ஓ மாறும் ஸோ கிளீசரால் கிலீசரால் இருந்து வந்ததுனால இதுக்கு பேர் கிளீஸ்ரால் டிக்கைட் கிலீசரால் டிகைட் ஓகேங்களா தமிழ் இதுக்கு பேரே கிளிசிறால் டிக்கைட் தான் ஸோ கிலீசரால் டிகைட் ஓகேங்களா இப்போ இந்த கிலிசுரால் டிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் இருக்கு ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருக்கு இந்த ரெண்டாவது கார்பன் வந்து கைரல் கார்பன் இந்த மாதிரி ஆர் சிம்பிள் போட்டால் கைரல் கார்பன் இப்போ அந்த கார்பன் கூட யார் யாரெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஒரு ஓஎச் இருக்கு மேலே வந்து சிஹெச்ஓ இருக்கு கீழே வந்து சிஹெச் டூ ஓஹெச் இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் பேர் இந்த மாதிரி மாலிகுல் இது நார்மலாக எழுதுற மெத்தடு நீங்கள் டூ டைமென்ஷன் எதுவுமே எழுதல இந்த மாதிரி கைரல் சென்டர் மட்டும் காட்டுற மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இது போட்டு காட்டக்கூடாது அதனால இந்த மாதிரி நம்ம போட்டுடணும் இதுக்கு மீனிங் வந்து இங்கே கைரல் கார்பன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒன்று சிஹெச்ஓ அட்டாச் இருக்கு இன்னொன்று ஹெச் அட்டாச் இருக்கு இன்னொன்று ஓஹெச் அட்டாச்சாக இருக்கு இன்னொன்று சிஹெச் ஓஹெச் இருக்கு ஸோ அப்போ இது கிளிசரால் டிகேட் நமக்கு பேர் தெரிஞ்சிச்சு இப்போ இந்த இதை போய் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் பார்க்குறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்தா இது வந்து ப்ளஸ் கிளிசரால் டிகேடாக இருக்கு அப்படின்னா மீனிங் வந்து என்ன இது வந்து கிளாக் வைஸ்ல மோனோக்ரோமேட்டிக் லைட்டை ரொட்டேட் பண்ணியிருக்கு அந்த தான் ப்ளஸ் கிளிசரால் டிகேட் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு இவங்களாம் அசைன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்டு ஃபிஷர் வந்து டி கிளிசரல் டிகேட்னு பேர் வச்சாங்க இப்போ இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் நான் பின்னாடி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதுக்கு என்ன சொல்கிறாங்கட்டு இப்போ சிஹெச்ஓ சிஹெச்ஓஹெச் சிஹெச்ஓஹெச் இப்போ அஞ்சாவது கார்பன் மட்டும் நமக்கு தேவைன்றதுனால இப்படி எழுதுகிறேன் சிஹெச்ஓஹெச் இதுக்கு கீழே சிஹெச் டூ இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பின்னாடி காட்ட போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இருக்கும் ஸோ இங்கே பாருங்க இந்த அஞ்சாவது கார்பன் லெஃப்ட் சைடில் ஹெச் இருக்குது ஓகேங்களா லாஸ்ட் ரெண்டு கார்பனை தான் பார்க்கணும் ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு கார்பன் இங்கே திருப்பி எழுதுறதுன்னு பாருங்க இடம் இல்லாதனால சிஹெச்ஓஹெச் ஸோ சிஹெச் டுஓஹெச்சுன்னு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த 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 ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா இதில் என்ன சார் இது ஏன் டி குளுக்கோஸ்னு பேர் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது கார்பன் ஆறாவது கார்பன் ஸ்ட்ரக்சரை பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க ஓகேங்களா இது ரெண்டும் சேமாக இருக்கா இந்த ஸ்டார் போட்டது இந்த பாருங்க சி எச் லெஃப்ட்ல இருக்குது ஓஎச் ரைட்ல இருக்கு சி எச் டூ ஓஹெச் இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா எச் லெஃப்ட் ஓஹெச் ரைட் சி எச் டூ ஓஹெச் இருக்கா ஆஹ் அதனால என்ன பண்ணுவீங்க இந்த குளுக்கோஸ் ஃபார்மை வந்து நீங்க டி குளுக்கோஸ் சொல்லுவீங்க கரெக்டா ஏன்னா இத நீங்க போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்தாலும் இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கு இருக்கு அதனால தான் இந்த கேபிட்டல் டின்றது வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரியுதா டிஎல் சொல்றாங்க அதை வச்சு எப்படி குளுக்கோஸுக்கு சொல்றாங்க இந்த ஐடியா கிளியரா இந்த ஐடியாலும் புரியணும் புரிஞ்சாதான் நம்ம அங்க இது பேச முடியும் தான் ஓகேங்களா இப்ப பாருங்க இப்ப நமக்கு இந்த ரெண்டு டேபிள் முடிஞ்சது ஒன்னாவது டேபிள் ஏன் பேர் வைக்கணும் ரெண்டாவது டேபிள்ல ஏன் பிளஸ் மைனஸ் ஏன்ஸ் கிளிசிரால் அது சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கடுத்து இந்த மூணாவது ஸ்ட்ரக்சருக்கு வாங்க இந்த மூணாவது ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நமக்கு சிலபஸ்ல வந்து குளுக்கோஸ் பிரக்டோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் அது ஏன் அப்படி இருக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இங்க கொஞ்சம் எழுதியிருக்காங்க இதை பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்லைடே தெரியணும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா

கரும்பு என்ன அதாவது வெரி குட் டை டைசாகரைடு நம்ம சாப்பிட்ற கரும்புல அதிகமா இருக்கு அதை பண்ணா குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் கிடைக்கும் குளுக்கோஸுக்கும் என்னன்னா இதுலயும் ஆறு கார்பன் தான் இருக்கும் இதுலயும் ஆறு கார்பன் தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ் தான் சொல்லுவாங்க ஜென்ரலாக எக்ஸோஸ் ஓஸ் அர்த்தம் இதெல்லாம் கார்போஹைட்ரேட் அர்த்தம் ஸோ எக்ஸோஸ் தான் குளுக்கோஸுக்கு மட்டும் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஆல்டோ சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கீட்டோ சொல்லுவாங்க அப்ப மீனிங் வந்து என்ன யார் இருக்கிறாங்கன்னு இப்ப தெரியுதா ஆல்டிட் குரூப்பு ஆறு கார்பன் இருக்காங்க கீட்டோன் குரூப்பு ஆறு கார்பன் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து என்ன அர்த்தம் ஆறு கார்பன் மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே சேமு நீங்க போய் பாத்தீங்கன்னா சி சிக்ஸ் எச் டுவல் ஓ சிக்ஸ் தான் அது குளுக்கோஸ் இருந்தாலும் சரி ஃப்ரக்டோஸ் இருந்தாலும் சரி பட் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ்ல ஆல்டேட் குரூப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது குளுக்கோஸ் கீட்டோ குரூப் இருந்துச்சுன்னா அது ஃப்ரக்டோஸ் இது புரியுதா முதல்ல கிளியரா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் ஆறு கார்பன் வந்து லைனா போட்டுக்கிறேன் நாலு கார்பன் அஞ்சு கார்பன் ஆறு கார்பன் லைனா போட்டுட்டேன் ஓகேங்களா நம்ம நம்பரும் போட்டுக்கணும் எப்பயுமே வந்து இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல எழுதுனா நம்பர் மேலே தான் போடணும் லெஃப்டில் இந்த மாதிரி டாப்பில் போட்டுக்கோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஆல்டீட் குரூப் மேலே போட்டுக்கணும் ஆல்கஹால் குரூப்பு கீழே போட்டுக்கிறேன் மூணாவது கார்பனில் மட்டும் ஓஹெச்சு லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும் ரைட் சைடில் எச்சு போடணும் மற்ற எல்லா தவலையுமே வந்து லெஃப்டில் ஹெச் இருக்கணும் ரைட்டில் ஓஎச் இருக்கணும் கரெக்டாக இங்கே ஹெச் ஓஹெச்சு அதே மாதிரி இதுலேயும் எச்சி ஓஹெச்சு ஸோ இதுலேயும் எச்சி ஓஹெச்சு ஸோ இந்த மாதிரி நான் இப்போ எழுதணும் பார்த்தீங்களா இதுக்கு பேர் குளுக்கோஸ்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது எப்படி எப்படிலாம் எழுதலாம்னு தெரியும் இப்போ குளுக்கோஸ் நம்ம ஈஸியாக செழிஞ்சிடலாமா ஐடியா வந்து என்ன சொல்கிற பாருங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர் படிக்க முடியும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக ரொம்ப ஈஸி தான் புரியுதா குளுக்கோஸ்னு என்ன அர்த்தம் ஆறு கார்பன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆல்டேட் குரூப் போட்டுக்கிறீங்க லாஸ்ட ஆல்கஹால் குரூப்பு குறிப்பா வந்து நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் பிரைமரி ஆல்கஹால் இது ஓகேங்களா கூட ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆக முடியும் அதே நீங்க குரூப்பு டெர்சரி ஆல்கஹால் குரூப் சொல்லுவாங்க இது ஏன் பிரைமரி ஆல்கஹால் குரூப் சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது இது பிரைமரி ஆல்கஹால் குரூப் சொல்லுவாங்க ஏன் இப்போ இது வந்து செகண்டரி ஆல்கஹால் குரூப் சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து டெர்டியரி ஆல்கஹால் குரூப்னுவாங்க என்ன மீனிங் அப்படின்னா இந்த கார்பன் வந்து பிரைமரி ஆல்கஹால் கார்பன் இந்த கார்பன் வந்து செகண்டரி ஆல்கஹால் கார்பன் இந்த கார்பன் வந்து டெர்டியரி ஆல்கஹால் கார்பன்னுவாங்க ஏன் பிரைமரியில ஆர் குரூப் ஒண்ணு இருந்து செகண்டரியில ரெண்டு இருக்கும் சார் டெர்டரியில மூணு இருக்கும் சார் சிங்கிள் வந்து ஓகே ஆ அதாவது என்ன மீனிங்னா கரெக்டாக சொன்னீங்க இது நீங்க எக்ஸ்பென்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆன இந்த கார்பனுடைய நேச்சரை பொறுத்து சொல்றாங்க இது பிரைமரி கார்பனா இருக்கிறதுனால இது பிரைமரி ஆல்கஹால் இது செகண்டரி கார்பன் இது எப்படி செகண்டரி கார்பன் சொன்னீங்க இது ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் கூட அட்டாச் ஆகிருந்தா தான் இதை டெர்சிரி கார்பன் ஸோ டெர்சரி கார்பன் இருந்தால் டெர்சரி ஆல்கஹால் ஸோ அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எது சொல்றேன்னா ஒரு ஆல்டேட் குரூப்பு ஒரு பிரைமரி அல்கஹால் குரூப் இருக்கும் நாலு செகண்டரி அல்கஹால் குரூப் இந்த சிஹெச் ஓஹெச்ன்றது என்ன அர்த்தம் இந்த சிஹெச் ஓஹெச்ன்றது செகண்ட்ரி அல்கஹால் குரூப் சோ அப்ப ஒரு குளுக்கோஸை நீங்க இப்படி எழுத கத்துக்கணும் இந்த மூணாவது பொசிஷன்ல இருக்கிற கார்பனை மட்டும் லெஃப்ட் சைடில் ஓஹெச் போடணும் ரைட் சைடில் எச்சு போடணும் இதை நீங்க வச்சுக்கணும் இதான் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் இப்ப குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க எழுதி எட்டக்குன்னு ஒரு ஆல்டேட் குரூப்பு லாஸ்ட்ல வந்து பிரைமரி ஆல்கால் குரூப்பு மற்றதெல்லாம் செகண்ட் ஆல்கால் குரூப்பு அதில் தேர்ட் பொசிஷனில் மட்டும் லெஃப்டில் ஓஹெச் இருக்கணும் இது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் இது கிளியரா இதே போல இதுக்கு வந்து என்னென்னா இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் பேர் குளுக்கோஸ் இப்படி எழுத தெரியும் இதை வச்சு தான் நம்ம நிறைய புரிய வைக்க முடியும் அடுத்தது பாருங்க இப்போ அதே மாதிரி எழுதுறேன் சிஹெச் ஓஹெச் போட்டுக்கிட்டேன் அடுத்தது இதே மாதிரி ஆறு கார்பன் போட்டுக்கிட்டேன்

இதுலயே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த தேர்ட் கார்பன்ல வந்து ஓஎச் லெப்ட்ல வச்சுக்கணும் எச் ரைட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா பட் இந்த செகண்ட் கார்பன் வந்து கீ வச்சுக்கோங்க மீதியெல்லாம் நீங்க எச் வந்து லெஃப்ட்ல இருக்கணும் ஓஎச் ரைட்ல இருக்கணும் எச் இருக்கணும் இதில் ஓஎச் இருக்கணும் கரெக்டா பாருங்க என்ன சொல்றேன்னு இந்த இடம் வந்து எப்பயுமே தேர்ட் பொசிஷன்ல ஓஎச் லெப்ட்ல தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆறு கார்பன் இருந்து ரெண்டு பிரைமரி ஆல்கால் குரூப் மூணு செகண்ட் ஆல்கால் குரூப் இருந்தா இதுக்கு பேர் வந்து கரெக்டா இப்போ பாருங்கள் இதுக்கு பேர் வந்து குளுக்கோஸுக்கு நம்ம ஒரு பேர் சொன்னோம் ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோ எக்ஸோஸ் கீட்டோ எக்ஸோஸ் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக பிரித்து எழுதுற மாதிரி எழுதுகிறேன் இப்போ நீங்கள் பாருங்க ஆல்டோன்னு ஏன் சொன்னாங்க எக்ஸுன்னு ஏன் சொன்னாங்க ஓஸ்னு ஏன் சொன்னாங்க ரேசன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆல்டோ எக்ஸு ஓஎஸ்சி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க இது கார்போடேட் ஓஎஸ்சி அப்ப நமக்கு வந்து வந்து என்னன்னா டூ டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் அர்த்தம் இந்த கார்பனுக்கு பதில நீங்க என்ன பண்ணலாம் இப்படி டைரக்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது ஒன்னாவது கார்பன் சிஹச்ஓன்னு எடுத்துக்கிட்டீங்க இது வந்து சிஹெச்னு எடுத்துக்கிட்டீங்க இப்படி எழுதுனாலும் தப்பு கிடையாது இந்த மாதிரி போட்டாலும் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ ஒன்னாவது கார்பன் ரெண்டு மூணு நாலு இங்க அஞ்சாவது கார்பன் இது ஆறாவது கார்பன் இப்போ நம்ம மூணாவது கார்பன்ல மட்டும் ஓஹெச் லெஃப்ட்ல இருக்கணும் ஹச் ரைட்ல இருக்கணும் இது நல்லா வச்சுக்கோங்க ஓஹெச் லெஃப்ட்ல இருக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த யூனிட் ஃபுல்லாவே வந்து குளுக்கோஸ் ப்ரக்டோஸ் எழுதுக்குள்ள தேர்ட் கார்பன்ல ஓஹெச் லெஃப்ட்ல இருக்கணும் அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ரிமைனிங் ஹெச் ஓஎச் இப்படி எழுதலாம் கரெக்டா ஸோ ஹெச் ஓஹெச் ஹெச் ஓஹெச் ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம் ஆர் நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள் கார்பனை காட்டியும் எழுதலாம் இதுக்கு பேர் வந்து டூ டைமென்ஷனல் பிசர் ஸ்ட்ரக்சர்னு பேர் இது முதல்ல புரியணும் ஓகேங்களா புரிஞ்ச இது அதே மாதிரி இப்போ நான் குளுக்கோஸ் எழுதுனா பாருங்க பிரை குளுக்கோஸ் எழுதுற மாதிரி ஃப்ரெக்டோஸ் எழுதணும் பாருங்கள் சிஹெச்ஓக்கு பதில் சிஹெச் ஓஹெச் செகண்ட் கார்பன் மட்டும் கீட்டோனாக போட்டுக்கணும் லாஸ்ட் கார்பன் ப்ரைமியர் அலக்குகள் தேர்ட் கார்பன் ஓஹெச் ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு அப்ப குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் உடைய பிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஈஸியா கிளியரா கிளியர் சார் ஓகே இப்போ இது நம்ம டக்குன்னு எழுதிடலாமா எக்ஸாம்க்கு சப்போஸ் குளுக்கோ இத வச்சு தான் நீங்க எல்லா ஸ்ட்ரக்சர் எழுத முடியும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் தெரியும் ரொம்ப சிம்பிளா இருக்கா CHO மூணாவது கார்பன்ல OH போடுறோம் CH2OH எப்பவுமே டவுன்ல CH2OH தான் இருக்கும் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரண்ட் என்ன ஒத்துமோன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் மீதி HOH எப்படி போடணும் கிளியரா ஆறு கார்பன் தான் ரெண்டு இருக்கும் இது புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் ஓகே இதுக்கு அடுத்து என்ன பண்றேன் இப்போ குளுக்கோஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் சில ஐடியா நமக்கு வேணும் அதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு வரேன் இப்போ குளுக்கோஸ்னால் நமக்கு என்னென்ன ஐடியா வந்துருச்சு இப்போ நீங்கள் குளுக்கோஸ் எழுத சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிஹெச்ஓ ஃபஸ்ட்டு போடுவீங்க ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் நாலாவது கார்பன் அஞ்சாவது கார்பன் ஆறாவது கார்பன் சிஹெச் ஓஹெச் இதையும் நான் போட்டுக்கிட்டேன் லேபிள் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஸோ மூணாவது கார்பனில் ஓஹெச் வந்து லெஃப்டில் இருக்கணும் ஓஹெச் லெஃப்ட்ல இருக்கணும் ஹெச் ரைட்ல இருக்கணும் மற்றது எல்லாத்துலேயும் வந்து மாறி இருக்கணும் ஸோ ஹெச்இஹெச்சி ஹச்சி ஓஹெசி ஓகேங்களா எச்சி ஓஎச்சி ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நமக்கு என்னென்னா இதுதான் குளுக்கோஸ்னு புரூவ் பண்ணணும் ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் சொல்லுவாங்க இதுதான் குளுக்கோஸினுடைய வடிவமைப்பு அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும் ஓகேங்களா இது என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் குளுக்கோஸ் இதுக்கு பேர் தான் குளுக்கோஸ் அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும் இதை வந்து எக்ஸாம்ல கொடுத்துரு நமக்கு சிலபஸ்ல இருக்கு எப்படின்னா இதுல யாரும் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆறு கார்பன் இருக்காங்க லீனியரா இருக்காங்க கரெக்டா ஆறு கார்பன் வந்து லீனியர் நடத்தும் இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்காங்க எங்கேயும் கட் ஆகல இது ஒரு பாயிண்ட் இத நம்ம ப்ரூவ் பண்ணணும் எந்த டெஸ்ட் வழியும் இது ப்ரூவ் பண்ணலாம் அதை பார்க்கணும் ரெண்டாவது இப்ப நான் பேசுறது புரியுதா பாருங்க இதுல ஆறு கார்பன் லீனியரா இருக்கா

ஓஹெச் பாருங்க ஓஹெச் மட்டும் கவுண்ட் பண்ணி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அஞ்சு ஓஹெச் குரூப் இருக்கு கரெக்டா இந்த ஸ்ட்ரக்சர்ல அஞ்சு ஆல்கஹால் குரூப் இருக்கு புரியுதா இப்போ நான் இதெல்லாம் பார்த்தேன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வச்சே சொல்லிட்டேன் ஆறு கார்பன் லீனியரா இருக்கு ஒரு கீட்டோன் இருக்கு அந்த கீட்டோன் ஆல்டேட் ஃபார்ம்ல இருக்கு அப்புறம் அஞ்சு ஓஹெச் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் சார் அப்படின்னா இப்போ இந்த ஆறு கார்பன் லீனாகிறது என்ன பண்ணும் இந்த குளுக்கோஸ் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் இதை குளுக்கோஸ்ன்னு காட்டுறதுக்கு நம்ம மார்க் பண்ற பாருங்க இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு ரெட் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் ஐயோடே இருக்கு இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதுலருந்து எக்ஸியன் கிடைக்கும் ஓகேங்களா இதுல இருந்து எக்ஸியன் கிடைக்கும் அப்ப இந்த எக்ஸன் கிடைச்சா நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆறு கார்பன் லீனியரா அந்த தான் இந்த எக்ஸன் கிடைக்கும் ஸோ குளுக்கோஸ் குளுக்கோஸ் வந்து ஆறு கார்பன் வச்சிருக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அது கூட ரெட் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரேட் போட்டா நமக்கு எக்ஸன் கிடைக்கும் இப்போ இந்த எக்ஸன் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இதுல ஆறு கார்பன் லீனியரா இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது ஸோ அப்ப நம்ம ஆறு கார்பன் லீனியராக இருக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் ரெட் பாஸ்பரஸ் வித் எச்ஐ போடணும் கரெக்டாக எக்ஸ்என் பிளஸ் டூ ஐயோட எக்ஸ்என் இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்போ மீனிங் வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் கிடைச்சா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்என் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் டூ ஐயோட எக்ஸ்என் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு தெரியும் ஆறு கார்பன் லீனியாக இருக்கிறதுக்கு இதுதான் டெஸ்ட்டு ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் ஹெச்ஐன்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜன் ஹைட்ரேட் போடணும் கிளியரா இது புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் குளுக்கோஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நானே எழுதுனேன் இப்போ ஆறு கார்பன் லீனியரா தான் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா குளுக்கோஸ் நீங்க எடுத்துக்கணும் கடையில் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா அதையே நீங்க எடுத்துக்கலாம் அந்த ரன்னிங் ஓட்டு முன்னாடி குளுக்கோஸ் குடிக்கிறானுங்க இல்லையா அதை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த ரெட் பாஸ்பரஸ் ஐட்ரோசன் ஹைட்ரேட் போட்டிங்கன்னா எக்ஸின் ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த எக்ஸின் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுல ஆறு கார்பன் லீனியரா இருக்குன்னு சொல்லுது இது புரிஞ்சுதான் நான் பேசுனது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆறு கார்பன் லீனியரா இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் red pass plus with h i போடுறோம் clear ah h s okay இப்ப கீட்டோன் குரூப் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா இப்ப நீங்கள் பாருங்க இந்த இடத்து மட்டும் நான் எடுத்துக்கறேன் 얘는 பாருங்க c डबल बॉन्ड o h ன்னு இருக்கு okay வா சோ இத நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம் இதுக்கு பேர் குளுக்கோஸு என்ன இல்லை நமக்கு தேவைக்காக நான் இப்படி எழுதுறேன் இப்ப பாருங்க இந்த மாதிரி கேட்டு இப்படி எழுதலாமான்னு பாருங்க இப்ப இப்படி இருக்கு இல்லைங்களா சிஹெச்ஓ அப்படியே எடுத்துக்கிட்டேன் இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலுத்தையும் சேர்த்து நம்ம இப்படி எழுதலாம் சிஹெச்சு ஓஹெச்சு பிராக்கெட் ஃபோர் டைம்ஸு கீழ சிஹெச் டு ஓஹெச் இது இப்படி எழுதலாமே எழுதக்கூடாதா எழுதலாம் இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதலாம் கரெக்டா நான் என்ன பண்றேன் இது எனக்கு தேவைன்றதுனால இப்படி எழுதிக்கிட்டேன் இந்த கீட்டு மட்டும் இப்படி பிரிச்சு எழுதிருக்கேன் இப்போ கீட்டோன் குரூப் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இருக்கும் அதாவது ஹைட்ரஜன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கீட்டோன் குரூப் ரியாக்ட் ஆகும் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா நார்மலா வந்து இந்த மாதிரி சி ஓ இருக்கிறது வந்து இது பிளஸ் இது மைனஸா மாறும் ஏன்னா எலக்ட்ரோ நெகடிவிட்டி டிஃபரன்ஸ் இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும் அதனால பிளஸ் மைனஸ்ன்னு வரும் இது இங்க பாத்தீங்கன்னா இது ஹெச் பிளஸ் சிஎன் மைனஸா இருக்கும் சோ இந்த ஓ மைனஸ்ன்றது என்ன பண்ணும் இந்த ஹெச் பிளஸ் எடுத்துக்கும் ஸோ அப்போ இந்த இடம் மட்டும் இப்படி மாறும் அதாவது ஓஹெச்சு இதில் சிஎன்னுன்னு மாறுறோம் ஆல்ரெடி ஹெச் அங்கேயே இருக்குது ஓகேங்களா மீதி இருக்கிறதுல சிஹெச்சு ஓஹெச்சி ஃபோர் டைம்ஸு ப்ளஸ் சிஹெச்சு டூ ஓஹெச்னு இருக்கு ஒரே ஒரு கார்பனில் ஆல்கஹாலும் சைனோ குரூப்பும் இல்லை நைட்ரில் குரூப்னு கூட சொல்லலாம் சைனோன்றது வர்டு இது நைட்ரில் குரூப் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருந்துச்சு சைனோவும் ஓஹெச் ஒரே குரூப் இருந்தால் அது பேர் சைனோ ஹைட்ரின் காமனாக சொல்கிறது சயனோ சயனோஹைட்ரின் ஓகேங்களா மீனிங் வந்து என்னென்னா நீங்கள் ஹைட்ரஜன் சயனைடு போட்டு ஒரு மெட்டீரியல் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு சயனோஹைட்ரின் ப்ரொடியூஸ் ஆனால் அந்த இடத்துல யாரோ கீட்டோனிக் ஃபங்க்ஷன் குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஆக்சுவலி கீட்டோன் இருக்கிறாங்கன்னு மட்டும் தான் சொல்லும் ஆல்டிஏடுன்றதுக்கு வந்து வேற டெஸ்ட் ஓகேங்களா அப்போ கீட்டோனுக்கு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் எப்படி ஹெச்சிஎன் கூட ரியாக்ட் பண்ணக்குள்ள அது சைனோயிட்டினை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு இப்போ சைனோய்டினுக்கு நமக்கு டெஸ்ட் இருக்கும் அது சைன் ஒய்டின் தானேன்ட்டு அப்போ நீங்க குளுக்கோஸ்ல வந்து ஹெசிசிஎன் போட்டால் உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் ஆகும் கிளியரா நான் சொல்றது அப்ப ஆறு கார்பன் இருக்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டு கீட்டோன் குரூப்புக்கு என்ன டெஸ்ட்ன்னு பார்த்துட்டீங்க இப்போ சப்போஸ் இதில் ஆல்டிட் தான் இருக்கு அதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டாலன்ஸ் டெஸ்ட்டு தெரியும் அது பண்ணலாம் டாலன்ஸ் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு டாலன் ஸ்டேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு சில்வர் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் டாலன்ஸ் பேர் வந்து அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் அப்படின்வாங்க மீனிங் வந்து என்னன்னா அமோனியாவும் சில்வர் நைட்ரேட்டையும் மிக்ஸ் பண்ணால் டைமண்ட் சில்வர் பிளஸ் ஒன் இந்த காம்ப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஆல்டேட் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஆசிட் இந்த மாதிரி போகும் ரிமைனிங்லாம் இந்த அப்படியே இருக்கும் இந்த இடத்துல வந்து ரிமைனிங்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆகும் அப்போ இது குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நமக்கு கீட்டோன் இருக்கான்றதுக்கு எச்எஸ்சிஎன் டெஸ்டும் டாலன்ஸ் டெஸ்ட் வந்து என்ன பண்ணும் அது ஆல்டேட் குரூப் இருக்குன்னு காட்டும் கீட்டோனை வந்து ஆக்சிடைஸ் பண்ணாது டாலன்ஸ் ஒன்லி ஆல்டேட் தான் பண்ணும் இன்னொரு டெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்போஸ் இன் வாட்டர் ப்ரோமின் இன் வாட்டர் புரோமின் கேஸை வாட்டரோட எடுத்துக்கணும் கலந்து வாட்டரில் வந்து புரோமின் கேஸை பாஸ் பண்ணி இதில் நம்ம சப்ளை பண்ணோம்னா குளுக்கோஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது சிஓஓஹெச் சிஹெச்ஓஹெச் ஃபோர் டைம்ஸு ப்ளஸ் சிஹெச் டூ ஓஹெச் கிடைக்குது ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா குளுக்கானிக் ஆசிட்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து குளுக்கானிக் ஆசிட் என்ன சார் இதுல வித் இதுல என்ன சார் இது இருக்கு குளுக்கானிக் ஆசிட் ஏசிஐடி ஓகேங்களா இந்த ரீஜன்ட் வந்து மைல்டு ஆக்சிடைசிங் அதாவது ஆல்டேட் குரூப் இருந்தா மட்டும்தான் ஆக்சிடைஸ் பண்ணும் மத்த கீட்டோன்ல வந்து ஆக்சிடைஸ் பண்ணாது அப்ப நம்ம கிட்ட கீட்டோன் குரூப் மாதிரி இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் எச்எஸ்என் டெஸ்ட்ல இது ஆல்டேடுன்றதுக்கு இந்த புரோமினின் வாட்டரோ டாலன்ஸ் டெஸ்டோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு போட்டீங்கன்னா இது நமக்கு குளுக்கானிக் ஆசிட் தான் கிடைக்குதுன்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அதாவது இதுதான் கிடைச்சிருக்கு காலரோ இல்லை ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாங்க ஸோ அப்போ குரோமினின் வாட்டர் போட்டால் என்ன மீனிங் ஆல்டேட் குரூப் இருந்தால் அது ஆசிட்டா மாறும் ரிமைனிங் ஆல்கஹால் குரூப்லாம் பாருங்க அஃபெக்ட் ஆகாம இருக்கு அதனால இது பேர் வந்து வலிமை குறைந்த ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு வாங்க வலிமை குறைந்த ஆக்சிஜன் கரண்ட்வாங்க மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு வாங்க ஸோ இப்போ எனக்கு ஒரு ஐடியா புரியுதா அதாவது என்னென்ன ரீசன் போட்டா எப்படி நடக்குது குளுக்கோஸ்ல வந்து ரெட் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் ஐரோட் போட்டால் என்ன நடக்குது எச் சிஎன் போட்டா என்ன நடக்குது ப்ரோமின் இன் வாட்டர் போட்டால் என்ன நடக்குது அந்த ஆல்டேட் குரூப் மட்டும் ஆசிட்டாக மாறும் ரிமைனிங் குரூப்லாம் அன் அஃபெக்டட் ஓகேங்களா இருக்கில்லியரா ஓகே சப்போஸ் இதே குளுக்கோஸ்ல நைட்ரிக் அசிட் ஒன்னு இருக்கு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது போட்டீங்க அப்படின்னா ஆல்டேட் குரூப்பும் சிஒஹெச் மாறும் செகண்டரி அல்கஹால் குரூப் மட்டும் ஆக்சிடைஸ் ஆகாது அப்படியே இருக்கும் பிரைமரி அல்கஹால் குரூப் இருக்கு பாருங்க அதுவும் ஆக்சிடைஸ் ஒரு ஆயிரும் இருந்தா அதுக்கு பேர் குளுக்கானிக் ஆசிட் ரெண்டுமே சிஓச்ச மாறிடுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து சாக்கரிக் ஆசிட்னு பேரு சாக்கரிக் ஆசிட் சும்மா ஜஸ்ட் நேம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சிஓ வச்சு இருந்தா குளுக்கானிக் ரெண்டுமே சிஓஹெச் அதுக்கு பேர் சாக்கரிக் ஆசிட் ஓகேங்களா இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைங் ஏஜென்ட் இது வலிமையான கரண்ட் அர்த்தம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இந்த மீனிங் தெரியும் என்ன வாட்டர்ன்றது வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேவா சோ அப்ப இந்த டெஸ்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆறு கார்பன் இருக்கு கீட்டோன் குரூப் இருக்கு அது ஆல்டிடா இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் இப்போ ரெண்டு குரூப் சி வச்ச மாதிரினா என்ன அர்த்தம் ஏதோ ஆல்கஹால் குரூப் உள்ள இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது வந்து அஞ்சு ஆல்கஹால் குரூப் இருக்குதுன்றதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் கூட வந்து அஸ்டிக் அன்னைட்னு ஒன்று இருக்கு சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ நீங்க தெரியும் இது அன்னைடெட் ஃபங்க்ஷன் குரூப் இது அஸ்டிக் அனைடட் போட்டீங்க அப்படின்னா இதுல வந்து எச்சும் இந்த அசிட்டேட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இது கூட சேர்ந்துரும் எங்க இங்க எங்கெல்லாம் ஓஹெச் இருக்கோ இப்ப பாருங்க உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு சிம்பிளா ஒண்ணு மட்டும் போட்டு காட்டுறேன் இந்த எச் வந்து இது கூட சேர்ந்துடும் இங்க எச் சேர்ந்துச்சு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற ஓ பார்ட் வந்து இது கூட சேர்ந்துடும் ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஆல்கஹால் குரூப் இருக்கோ இப்போ இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க இல்லையா இந்த இடத்துல ஆல்கஹால் குரூப் இருக்கு அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் காட்டுறேன் பாருங்க சிஹெச்ஓன்னு இருக்கும் சிஹெச் இந்த ஓஹெச்சால இந்த ஹெச் தான் போயிடுச்சு ரிமைனிங் வந்து உங்களுக்கு அந்த அசிட்டோ வந்துடும் சிஹெச் த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா ஓ அங்கே இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ அஸ்டி அண்ட் இப்படி இருக்கு சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீன்னு இருக்கு ஸோ இந்த இடத்துல ஆகிட்டு இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க வந்துருச்சு மீதி இருக்கிறது இது பேர் அசிட்டோன்னு போயிரு ஓகேங்களா இந்த அசிட்டோ குரூப் மட்டும் போய் என்ன ஆகும் இந்த எச்ச ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அஞ்சு அசிட்டோ குரூப் ரீப்ளேஸ் பண்ணும் அப்ப என்ன மீனிங் அஸ்டிக் அனேட்டட் கூட குளுக்கோஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அஞ்சு சிஎச் த்ரீ சிஓ இன்சைட்ல போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்ப அஸ்டிக் அனேட்டட் கூட ரியாக்ட் ஆகிறத வச்சு அஞ்சு ஆல்கஹால் குரூப் இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் புரியுதா நான் சொல்றது புரியுதா கிளியான சொல்றது என்னன்னா என்ன சார் சொன்னீங்க அப்படின்னா இது நம்ம எக்ஸாம்ல இப்படி கேட்குறாங்க நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்டு இது நான் சொல்கிற மெத்தடு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு டைம் இதுக்கு கன்க்ளூஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் யார் யார் எங்க இருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு சோ இதுதான் குளுக்கோஸ் சோ நீங்க லேபிள் பண்ணிட்டீங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் தேர்ட் கார்பன்ல ஓஹி லெப்ட்ல போட்டேன் இதுதான் குளுக்கோஸ் நான் எழுதிட்டேன் இதுக்கு பேர் குளுக்கோஸ் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க இதுல ஆறு கார்பன் லீனியரா இருக்கு ஆறு கார்பன் லீனியரா இருக்கு இதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸ் வித் ஹைட்ரஜன் ஹைட்ரேட் போட்டா யார் கிடைப்பான்னு தெரியணும் ஆறு கார்பன் லீனியராக இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குளுக்கோஸ் கூடிய இது போட்டிங்கன்னா எக்ஸேனும் டூ அயோடோ எக்ஸேனும் கிடைப்பாங்க பிளஸ் டூ அயோடோ எக்ஸேன்னு கிடைப்பாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் கிடைச்ச என்ன மீனிங் அப்படின்னா ஆறு கார்பன் லீனியராக இருக்காங்க இது ஒரு டெஸ்ட் அதுக்கடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா கீட்டோன் குரூப் தான் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் எச்சிஎன் கூட ரியாக்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு சைனோ ஐட்டின் கிடைக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் கீட்டோன் குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இப்போ அதை வந்து ஆல்டிட் குரூப் தானா அப்படின்றதுக்கு நீங்க டாலன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் டாலன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இது வந்து மட்டும் மட்டும்தான் உபயோக பண்ணும் இல்லை அப்படின்னா புரோமின் இன் வாட்டர் புரோமின் இன் வாட்டர் இது என்ன பண்ணும் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேங்களா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இந்த ஆல்டேட் குரூப்பை மட்டும்தான் ஆக்சிடைஸ் பண்ணுது அப்போ நமக்கு வர ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சிஓஒஎஹெச் இதுக்கு பேர் வந்து ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சில சமயத்துல புரோமினியன் வாட்டர் போட்டால் என்ன கிடைக்குதுன்னு கேட்பாங்க இப்போ இதை வச்சு நம்ம சொல்லலாம் இதுல ஆல் இருக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க சப்போஸ் நான் HNO3 ஓ த்ரீ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் போட்டேன்னா எனக்கு சாக்கரிக் ஆசிட் கிடைக்குது இதுலயே இந்த சிஹெச் இன்னொன்னு போட்டணும் சிஹெச்ஓஹெச் போர் டைம்ஸ் சிஹ் ஸோ சி ஓஹெச்னு இருக்கும் ஸோ இதுக்கு பேர் வந்து சாக்கரிக் ஆசிட்டு ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு ஓகேங்களா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு அப்போ இது ஒரு ஐடியா தெரியுது இது இல்லாமல் ஃபிஃப்த் டெஸ்ட் என்ன அப்படின்னா அஞ்சு ஓஹெச் குரூப் இருக்குன்றதுக்கு என்ன பண்ணிங்க அஸ்டிக் கன்னைடெட் கூட ரியாக்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி அஸ்டிக் கன்னைடெட் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எங்கெல்லாம் ஆல்கஹால் இருக்கோ இப்போ இங்கே எங்கள் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா இந்த எச்சு போயிட்டு இதுக்கு பதிலு இந்த இடத்துல சி டபுள் பாண்டோ சிஹெச் த்ரீ இந்த அசிட்டோ பார்ட் சொல்லுவாங்க இந்த அசிட்டோ பார்ட் வந்து ஆட் ஆயிடும் ஓகேங்களா சோ அப்ப அப்போது அஞ்சு ஓஹெச் இருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் சொல்றது புரியுதா ஆ ரைட் இந்த அஞ்சு டெஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளுக்கோஸ்ல இவங்க தான் இருக்காங்க அஞ்சு ஓஹெச் இருக்காங்க ஒரு சிஹெச்ஓ இருக்கு ஓகேவா அப்புறம் வந்து கீட்டோன் குரூப் ஆல்டேட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எல்லாம் சொல்றாங்க இதுக்கு பேர் என்னன்னா குளுக்கோஸின் வடிவமைப்பு நிரூபித்தல் நடத்தும் குளுக்கோஸுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நிரூபிச்சிட்டோம் ஸோ இப்போ குளுக்கோஸை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சுதா

ஓகே இப்போ வாங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தெரியும் ஆ இப்போ பாருங்க இங்க இப்ப எழுதுறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா தெரியும் இப்போ நான் சொன்னா இங்க புரியும் உங்களுக்கு இப்போ இங்க நான் ஒரு சென்டர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு ஓகே இங்கே பாருங்க இப்போ இது நமக்கு குளுக்கோஸ் தான் லேபிள் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ நான் இப்போ இங்கே பேசுகிறேன் பாருங்க இந்த எம்முன்னு எடுத்துக்கோங்க இந்த மாலிக்கில் பற்றி பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆல்டிடு இருக்கு மூணாவது பொசிஷன் ஓஎஸ் லெஃப்டில் இருக்கு ஸோ இதுக்கு பேர் குளுக்கோஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ஃபிஃப்த் கார்பனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் இப்போ நம்ம குளுக்கோஸ் எப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு சில ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குது அதை வச்சு நம்ம சில பேர் சொல்லலாம் இது நேச்சுரலாக அந்த குளுக்கோஸ் மாளிகையில் நடக்கிறது இந்த ஃபிஃப்த் ஹைட்ரஜன் வந்து இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிற கார்பனுக்கு போகுது அப்போ இந்த ஓ வந்து என்ன ஆகும் எங்கெல்லாம் வந்து நீங்கள் கீட்டோன் குரூப் இருக்கோ இப்போ இந்த சி டபுள் பாண்ட் ஓன்னு எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நேச்சுரே வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாறிடுவாங்க சி ஓ மைனஸாகவும் சி மேல ப்ளஸ்ஸாக மாறிக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்ன்றதுனால இந்த ஹெச் வந்து என்னாவது இதுகிட்ட போகுது ஓ வந்து மைனஸ் சார்ஜ் அதனால ஓஹெச் வாங்கிடுது ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பின்னு எடுத்துக்கோங்க இந்த க்யூன்னு எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓ ஓ இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஓ கூட ஹெச் அட்டாச் ஆனால் அது ரைட் சைடில் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஓஹெச் வந்து ரைட் சைடில் இருக்கு கரெக்டா இந்த லெஃப்டில் பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து கியூன்ற ஸ்ட்ரக்சர்ல வந்து ஓஹெச் வந்து லெஃப்டில் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் தான் வித்தியாசம் ரிமைனிங் செகண்ட் கார்பன்ல இருந்து சிக்ஸ்த் கார்பன் வரைக்கும் சேமா இருக்கும் கரெக்டா புரியுதா சோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஏன் அப்படின்னா இந்த குரூப் ஆக்டிவிட்டி காரணம் ரிங்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு மோர் ஸ்டேபிள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இங்க இருந்து போச்சுன்னா இந்த மாதிரி ரிங்கு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இது வந்து நீங்க எட்ரோசைக்கிளிக் ரீங்கன்னு சொல்லலாம் இது ஒரு சிக்ஸ் மெம்பர் ரிங் ஓகேங்களா பாருங்க இந்த ரிங்கு ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்க பைரன் போடுறாங்க பாருங்க ஆறு கார்பன் இருக்குதுல ஒரு கார்பனுக்கு பதில் ஓ வந்து பைரன் ரிங் நடத்தும் ஓகேங்களா இந்த பைரன் ரிங் மாதிரி இது மாறுது இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் லிங்க் இருக்கு ஓகேவா இப்போ நான் இங்க எழுதிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இது வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா இந்த சைக்கிளிக் ப்ரொஜெக்ட்ஷன் மாற்றலாம் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் சொன்ன ஒரு பேர் ஹாவோர்த் ஓகேங்களா அர்த்தம் இதுக்கு ப்ரொஜெக்ஷன்லேயே வந்து பீட்டா குளுக்கோஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓஹெச் வந்து எந்த சைடு இருக்கு அதை வச்சு சொல்றாங்க சப்போஸ் ஓஹெச் ரைட்ல இருந்தா அது வந்து ஆல்ஃபான்னு சொல்லணும் நான் இப்போ உங்களுக்கு டிஇ பிளஸ்லாம் நேம் சொல்லி கொடுத்தேன் பட் ஆல்ஃபா பீட்டான்ற நேம் இப்போதான் புதுசாக வருது இப்போ நீங்க வந்து ஃபஸ்ட்டு கார்பன்ல நல்லா நியாபிச்சுக்கோங்க இந்த ஆல்ஃபா பீட்டான்ற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கார்பன்ல அது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஓஹெச் ரைட் சைட்லேருந்து ஆல்ஃபா சொல்லணும் ஓஹெச் லெஃப்ட்ல பீட்டா சொல்லணும் இது ஒரு பாயிண்ட் புரியுதா எப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கார்பன்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஆனோமர்னு அர்த்தம் புரியுதா ஆனோமரிக் கார்பன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன் இப்போ நீங்க ஆல்பா பீட்டான்றதெல்லாம் ஆனோமர் ஆனோமரி கார்பன் சொல்லுவாங்க அப்ப ஆனோமர் என்ன குளுக்கோஸுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஓஹெச் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ரைட்ல இருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல ஓஹெச் இருந்தா அது ஆல்பான்னு சொல்லணும் லெஃப்ட்ல ஓஹெச் இருந்தா அது பீட்டா சொல்லணும் இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை வச்சு சொல்றது கிளியரா இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதா அடுத்தது இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி மாறின சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை வந்து இப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஹாவர்த் ப்ரொஜெக்ஷன் குளுக்கோஸ்னுடைய லீனியர் ஸ்ட்ரக்சரை வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா மாற்றணும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத இப்ப பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இது தெரிஞ்சாதான் பாலிசாக்கரிட் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும் ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்ச போதும் நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் ஸோ இதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க சிஹெச் இந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல சிஹெச் டாப்ல போடணும் ரிமைனிங் எல்லாம் ஒரு மெத்தட்ல எழுதுறேன் பாருங்க அது உங்களுக்கு ஈஸியா புரியும் என்ன சொல்றேன்னு பாருங்க ஓகே இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு இப்போ நமக்கு குளுக்கோஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சு சிஹெச்ஓ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதை மறக்கவே கூடாது இந்த மாதிரி எழுதி தான் நம்ம எழுதணும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிச்சின்னா இப்போ எழுதாம கூட எழுதலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க தேர்ட் கார்பனில் மட்டும் ஓஹெச் லெஃப்டில் போட்டோம் ஹெச் ஓஹெச் ஹச் ஓஹெச் ஹெச்ஓஹெச் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம லேபிள் பண்ணிக்கலாம் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு கரெக்டா இப்போ பாருங்கள் இந்த ஃபிஃப்த்தில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு போகுது ஓகேங்களா அப்படி போகிறதுனால ஏன் சார் இங்கே போகணும் அப்படின்னா இந்த கீட்டோன் குரூப் இருக்குது பார்த்தீங்களா சி டபுள் பாண்டோ ஹெச்ன்னு ரிமைனிங்லாம் அட்டாச் இருக்காங்க இந்த ஓ வந்து இந்த கார்பனை வந்து பிளஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மாத்துது சி ஓ மைனஸ்ஸு இதில் எச் ஆல்ரெடி இருக்குது இங்கே பிளஸ்ஸு ஸோ எல்லாம் இந்த மற்ற கார்பன் இந்த குரூப் ஃபுல்லாக ரிமைனிங் அப்படியே இருக்கு ஸோ இந்த இந்த மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அங்கே எச் கூட அட்டாச் ஆயிடுது அப்போ என்னன்னா இப்படி மாறுது இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு இல்லைங்களா சப்போஸ் நான் எச் லெஃப்ட்ல வச்சுக்கிற மாதிரி ஓ மைனஸ் இருக்குது இந்த ஓ மைனஸ் என்ன பண்ணுது ஃபிஃப்த் ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ ரிமைனிங் வந்து நான் இருக்கிற மாதிரி எழுதிட்டேன் ரிமைனிங் ரெண்டாவதுல ஹெச் லெஃப்ட்டு ஓஹெச் ரைட்டில் இருக்குது மூணாவதுல வந்து ஓஹெச் லெஃப்டில் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சருக்கு லெஃப்ட் சைடுனா இது ரைட் சைடுனா இது அந்த மாதிரி எழுதிக்கிறேன் இங்கே ஹெச் இருக்குது ஸோ நாலில் பார்த்தீங்கன்னா இது ஹெச் இது ஓஹெச்சு ஸோ இதில் அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ்ல வந்து ஹெச் லெஃப்டில் இருக்குது ஓஹெச் ரைட்டில் இருக்குது ஸோ சிஹெச் ஓஹெச் இருக்குது கரெக்டாக இப்போ என்னன்னா இந்த ஃபிஃப்த்ல இருந்த தான் அங்க போயிருச்சு அப்போ இங்க ஏதாச்சும் வராது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்றேன் பாருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு வேலன்சி சார்டேஜ் கம்மியா இருக்கு பாருங்க இந்த இடத்த பாருங்க நல்லா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இந்த கார்பனுக்கு மூணு வேலன்ஸி தான் இருக்கு பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு வேலன்ஸி இருக்கும் ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இது கூட வந்து இது இப்படி ஜாயின்ட் ஆயிடுது இங்க ஒரு ஓ இந்த ஓ இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ இந்த பிப்துல இந்த ஓஹெச் இந்த கொண்டு போய் அதை கூட அட்டாச் எச்சுக்கு இந்த கார்பன் கூட இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த மாதிரி மாறுது பார்த்தீங்களா ஏன் சார் இதே மாதிரி செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் போர்த் கார்பன் எல்லாம் போகலாம் இந்த ஓஹெச் ஹைட்ரஜன் போகலாம் அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் மோர் ஸ்டேபிள் கிடையாது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் இதை ஃபார்ம் பண்ணுது இந்த இடத்துல ஓ இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸா பாருங்கள் இது நீங்கள் சைக்ளோ எக்ஸு படிச்சிருப்பீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறுமே கார்பனா இருக்கு எப்பவுமே சிக்ஸ் மெம்பர் ரிங் வந்து மோர் ஸ்டேபிள் நீங்க சின்ன சின்ன ரிங்கை கம்பேர் பண்ணக்குள்ள இதுக்கு சப்போஸ் ஃபைவ் மெம்பர்றிங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் ஃபோர் மெம்படுறீங்கன்னா இப்படி இருக்கும் த்ரீ மெம்பர் பண்றீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இதுல எல்லாமே பாசிபிள் இந்த ஹைட்ரஜனும் போகலாம் இது கூட இந்த ஹைட்ரஜனும் போகலாம் இந்த ஹைட்ரஜனும் போகலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரிங்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு கஷ்டம் ஸோ மினிமம் மூணு ரிங்கு ஃபார்ம் ஆகும் மூணு கார்பன் இருந்தால் தான் ரிங்கு ஃபார்ம் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி ரிங் ரொம்ப ஸ்ட்ரெயின் இது அதை விட ஸ்ட்ரெயின் இதுவும் ஸ்ட்ரெயின் அப்போ ஆறு கார்பன் தான் ஈஸி தான் இதில் இந்த இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் யாருக்கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்கன்னா ஃபிஃப்த் கார்பன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் ஸ்டேபிளா இருப்பாங்க ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இப்போ இந்த ஆறு கார்பன்ல வந்து இந்த ஒரு கார்பனுக்கு பதில் ஓகோட்டா இந்த ரிங் பேர் பைரன் ரிங்கு நடத்தும் அதாவது ஆறு கார்பன் இருக்கு இல்லையா ஆறு கார்பன்ல ஒரு கார்பனுக்கு பதில் ஆக்சிஜன் ரிங் இருந்தால் அது பேர் பைரன் ரிங்னு அர்த்தம் இது புரியுதுங்களா முதல்ல இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் புரிஞ்சுதான் ஓகே இப்போ பாருங்க அந்த பைரன் ரிங்கை நான் இங்கே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கணும் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த லீனியர் ஸ்ட்ரக்சர் எப்படி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா மாத்துறது அப்படின்னு தரேன் இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நமக்கு எல்லா பாலிஸ் ஸ்ட்ரக்சரும் தெரியும் ஓகேவா இப்போ பாருங்க நமக்கு நார்மலாக இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இது டாப்பு இது பாட்டம் கரெக்டா எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒய்எக்ஸ் எக்ஸில் டாப் பாட்டம் எக்ஸ் லெஃப்ட் ரைட்டு சொல்லுவோம் கரெக்டாக நீங்கள் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்றது இந்த டூ டைமென்ஷன் இதை தான் குறிக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்க ஃபிஷர்ல யார் இருந்தால் ஆவோர்த் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை எப்படி மாத்தணும் ஓகேங்களா இது நல்லா நினைச்சு எச் ஓ டபிள்யூஓ ஆர்டிஹெச் ஆவோர்த் பிஷர் ப்ரொஜெக்ஷன் டூ டைமென்ஷனல் லீனியர் ஸ்ட்ரக்சர்னு பேரு ஓகேவா ஹாவோர்த்ன்றது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இதுவுமே டூ டைமென்ஷன் பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரு இப்போ என்ன பண்ணனும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்ற ரூல பிஷர் ப்ரொஜெக்ஷன்ல லெஃப்ட் சைட்ல இருந்தா ஆவோர்த் ப்ரொஜெக்ஷன்ல டாப்ல போடணும் லெஃப்டில் இருக்கிறவங்கள டாப்பில் போடணும் ரைட்டில் இருக்கிறவங்கள பாட்டம் போடணும் ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல ரைட்டில் இருந்தால் ஆவோர்த்து ப்ரொஜெக்ஷனில் பாட்டமில் போடணும் ஓகேங்களா இதுதான் ரூலு ஸோ இதை நீங்கள் இந்த ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க யாரு எங்க இருந்தா எங்கே வைக்கணும் ஓகேங்களா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனும் ஆவொர்த்துன்னு டூ டைமென்ஷனல் தான் இது லீனியர் ஸ்ட்ரக்சர் இது சைக்ளினிக் ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பெருசா போட்டுவிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கணும் நீங்கள் முதல்ல இந்த ரிங்கை போட்டுக்கோங்க போட்டுட்டுனா இப்படி எல்லாத்தாலையும் கோடு போட்டுக்கோங்க மீனிங் வந்து என்னன்னா இந்த சைக்கிளுக்கு இது மேலே டாப்னு அர்த்தம் கீழே பாட்டம்னு அர்த்தம் ஸோ இங்கே பாருங்க இந்த ஃபஸ்ட்டு கார்பன் இது போட்டேன் இது ரெண்டாவது கார்பன் இது மூணாவது கார்பன் இது நாலாவது கார்பன் இது அஞ்சாவது கார்பன் இந்த ஆறாவது கார்பன் மட்டும் எப்பவுமே டாப்பில் போடணும் சிஹெச் டு ஓஹெச் இந்த மாதிரி லேபிள் பண்ணிவிட்டு ஆறாவது கார்பன் டாப்பில் போடணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணலாம் பாருங்க இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்ச்சரை எப்படி நான் சைக்கிளிக் ஸ்ட்ரக்ச்சரா மாத்துறேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல லெஃப்ட்ல யார் இருக்கா இந்த ஸ்ட்ரக்சருக்கு லெஃப்ட் சைடு இது இது ரைட் சைடு ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் லெஃப்ட்ல யார் இருக்கா லெஃப்ட்ல எங்க போடணும் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ரைட்ல வந்து போட்டேன் கரெக்டா இந்த சைடு டாப் இந்த ரிங்குக்கே மேல டாப்னா இது இது பாட்டம் இது புரியுதா அடுத்து செகண்ட் கார்பன் வாங்க செகண்ட் கார்பன் லெஃப்ட்ல யார் இருக்கா ஹைட்ரஜன் ஆ அடுத்து போடுறேன் இது செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன்ல வாங்க யார் இருக்கா ஆல்கஹால் ம் ஓஎச்எச் फोर्थ கார்பன்ல எச் எச்ஓஎச் ஸோ ரிமைனிங் நம்ம ஹெச் மட்டும் தான் இருக்குது அது டவுனில் தான் போடணும் ஃபிஃப்த் கார்பன்ல ஹெச் இருக்கு இப்படி தான் போடணும் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற ஓஎச் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பாட்டமில் இருந்தால் இது ஆல்ஃபா குளுக்கோஸ்னு அர்த்தம் கரெக்டா பாட்டம்ல இருந்தால் ஆல்ஃபா குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்கிறேன் அதே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் டாப்ன்றது சைக்கிளிக் யூஸ் பண்ணுற வார்த்தை ரைட்டு லெஃப்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஓஹெச் வந்து ரைட் சைடுல இருந்தாவே குளுக்கோஸ்னு சொல்லலாம்னு சொன்னா ஆ சப்போஸ் நம்ம சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் பாக்கிறதுனா இப்படிதான் பாக்கணும் அப்ப இங்க பாருங்க இந்த ஓஹெச் மட்டும் தான் நம்ம லெப்ட்ல போட்டதுனால இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்லயே வந்து மூணாவது கார்பன்ல மட்டும் தான் ஓஹெச் மேல போடணும் மற்றது எல்லாமே கீழே ஓஹெச் போட்டுக்கணும் எச் ஓஹெச்னு போட்டுக்கணும் கரெக்டா அப்ப ஆல்பா குளுக்கோஸ் நம்ம ஈஸியா எழுதிடலாமா இப்ப டக்குன்னு உங்களுக்கு ஆல்பா குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுடணும் போட்டுட்டு லேபிள் பண்ணிடுங்க ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் இது நாலாவது கார்பன் இது அஞ்சாவது கார்பன் இங்கே எப்பயுமே சிஹெச்டி ஓஹெச் மேலே தான் இருக்கும் மூணாவது கார்பன் மட்டும் ஓஹெச் லெஃப்டில் வரதுனால டாப்பில் போடுங்க மற்ற எல்லா தவலையும் ஓஹெச் கீழே போடுங்க கரெக்டாக ஹெச் ஓஹெச் ஸோ இது எச் ஓஹெச் அப்போ இங்கே கீழே ஹெச் இருக்கும் அப்போ இதுதான் வந்து ஆல்ஃபா குளுக்கோஸ் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா ஒரு ட்ரிக் புரியுதா இப்போ ஆல்ஃபா குளுக்கோஸ் எப்படி எழுதுனா ஈஸி எழுதிருவீங்களா ஓகே இப்போ பாருங்க இதையே இப்படி சொல்றேன் ஆல்ஃபா குளுக்கோஸ் எழுதணுமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டீங்க இப்படி போட்டுக்கிட்டீங்க இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அது ஆல்ஃபா பீட்டா எதுவாக இருந்தாலும் சிஹெச் டூ ஹெச் மேலே தான் இருக்கும் ஹெச் கீழே தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கார்பன் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் ஆறு கார்பன் இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே சிஹெச் ஓஹெச்னு இருக்கும் இப்போ நான் ஓஹெச் ரைட்டில் போட்டேன் சப்போஸ் அந்த ஓஹெச் லெஃப்டில் ஹெச் இங்கே இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் பாருங்கள் லெஃப்டில் இருக்கிறவங்கள டாப்பில் எழுதணும் கரெக்டாக ஸோ இப்போ ஓஹெச் டாப்பில் வந்துருச்சு ரைட்டில் இருக்கிறவங்கள பாட்டம் எழுதிட்டேன் எப்பயுமே மூணாவதுல இருக்கிற ஓஹெச் இப்படி தான் இருக்கும் ஹெச் ஸோ இது ஹெச் ஓஹெச்சுன்னு வரும் ஸோ இங்கேயும் வந்து ஹெச் ஓஹெச் தான் வரும் ஸோ எப்போ ஓஹெச் டாப்பில் வரும்னா மூணாவது கார்பன் மட்டும்தான் வரும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அஞ்சாவது கார்பன் இது ஆறாவது கார்பன் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாம் நான் இங்கே ஃபில் பண்ணி காட்டுறேன் ஹெச் மூணாவது கார்பன் மட்டும் ஓஹெச் எப்போ லெஃப்டில் தான் இருக்கும் ஸோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஓகேவா இந்த ஃபோர்த்து கார்பன்லேயும் எச் லெஃப்டு ஓஹெச் ஸோ இங்கே ஹெச் இருக்கும் இது கூட போய் இங்கே ஜாயிண்ட் ஆகிருச்சு ஸோ அப்போ இதுலருந்து நமக்கு என்ன இருக்கும் ஓ இருக்கும் இதுதான் ரிங்கு ஃபார்ம் ஆகிறது ஓகேங்களா ஸோ இது லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கிற

சைக்கிளிக் மாதிரி இருக்கா சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கண்டு வச்சிருக்க பேர் வந்து ஹாவோர்த் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க ஹாவோர்த் ஆவோர்த் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன்னா அந்த வடிவமைப்புனு அர்த்தம் ஆவோர்த் ப்ரொஜெக்ஷன் புரியுதா இப்போ என்ன பாருங்க நம்ம என்ன சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஓஎச் லெப்ட்ல இருக்கலாம் இல்ல ரைட்ல இருக்கலாம் நம்ம முன்ன பார்த்தது பாருங்க இப்போ நீங்க இந்த எச்சி போச்சு இல்லையா இது போய் ஆடாச்சுன்னா ஒன்னு ரைட் சைட்ல இருக்கலாம் இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் ரெண்டு தான் இருக்குது டாப் பாட்டமில் போக முடியாது ஒன்னு அட்டாச் ஆச்சா லெஃப்டில் இருக்கணும் ரைட்டில் இருக்கணும் ஸோ சப்போஸ் ரைட்டில் இருந்தால் அது ஆல்ஃபா குளுக்கோஸ் அர்த்தம் சப்போஸ் ரைட்ல இருந்தால் என்ன அர்த்தம் பாட்டம்ல இருந்தால் அது ஆல்ஃபா குளுக்கோஸ் இப்போ பாருங்க டாப்பில் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல ஓஹெச் வந்து டாப் பொசிஷன்ல இருந்தால் டாப் பொசிஷனில் ஓஹெச் இருந்தால் இதுக்கு பேர் வந்து பீட்டா குளுக்கோஸ் அர்த்தம் ஓகேவா ஸோ இது இன்னொரு விதமாகவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாட்டமும் பீட்டாவும் சேமா வராது பாட்டத்துல ஓயிச்சிருந்தா பீட்டான்ற பேர் வராது சோ பாட்டத்துல இருந்து ஆல்பா குளுக்கோஸ் வரும் ஓகேவா சோ இந்த ஆல்பா பீட்டான்ற வார்த்தை எப்ப தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல டிஃபர் ஆகி நம்ம யூஸ் பண்ற அந்த கான்பிகரேஷன் பேர் வந்து ஆனோமர்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இப்ப ஆல்பா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ் ஆனோமர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்னாவது கார்பன்ல அந்த அரேஞ்ச்மெண்ட் டிஃபர் ஆகுதுன்னு அர்த்தம் மீதி எந்த கார்பனில் டிஃப்ராகன்னாலும் அவங்களுக்கு பேர் எபிமேர்னு அர்த்தம் கரெக்டாக நீங்கள் ஒன்னாவது கார்பன் தவிர மீதி எந்த கார்பனில் வந்தாலும் சரி அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க எபிமர்னு சொல்லுவீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு கார்பனில் டிஃபர்டான்னா அவங்களுக்கு பேர் ஆனோமர் ரிமைனிங் கார்பனில் எங்கே வேரியானாலும் அவங்களுக்கு பேர் வந்து எபிமேர் இப்போ பாருங்க சி ஃபோர் எபிமர் ஆஃப் குளுக்கோஸ்னு ஒரு கொஷ்டின் கேட்பாங்க சி ஃபோர் எபிமர் ஆஃப் குளுக்கோஸ் ஓகேங்களா இதுக்கு பேர் என்னன்னா கேலக்டோஸ்னு சொல்லுவாங்க கேலக்டோஸ் ஓகேங்களா சார் என்ன சார் கேலக்டோஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க சிஹெச்ஓ இப்படி இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்க இப்படி வந்துச்சு ஸ்ட்ரக்சரு ஸோ மூணாவதுல மட்டும் ஓஹெச் லெஃப்ட்டு ஹெசி ஸோ ஹெச்சி ஓஹெச்சி ஸோ ஹெச்சி ஓஹெச்சி ஹெசி ஓஹெச்சு ஸோ நமக்கு ஆறு கால் பண்ணியிருக்கு இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் குளுக்கோஸ்ன்னு பார்த்தீங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா சப்போஸ் இதே இடத்துல இந்த ஃபோர்த்து கார்பனில் வேற ஆயிடுச்சு இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும் இந்த மாதிரி நான் எழுதுனேன் இப்படி இருக்குது சிஹெச் டூ ஓஹெச் ஹெச் ஸோ ஓஹெச் பாட்டமில் வந்தால் இதுக்கு பேர் ஆல்ஃபா குளுக்கோஸ்ன்னு இப்போ நம்ம சொன்னோம் ஆல்ஃபா குளுக்கோஸ் இந்த இடத்துலையும் ஹெச்இஹெச்சி ஸோ இந்த இடத்துல மட்டும் மூணாவது கார்பனில் டாப்பில் இருக்கும் ஸோ இங்கே வந்து ரிமைனிங் மீனிங் எல்லாத்துலேயும் ஓஹெச் டவுனில் தான் இருக்கும் எப்பயுமே பாருங்கள் இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு குளூ தேர்ட் பொசிஷனில் மட்டும்தான் ஓஹெச் டாப்பில் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு கார்பன் வந்து பாட்டமில் ஓஹெச் இருந்தால் அது ஆல்ஃபான்னு அடுத்தோம் டாப்பில் இருந்தால் இதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்பனில் ஓஹெச் வந்து டாப்ல இருந்தால் பீட்டா அதே ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஓஎச் வந்து பாட்டம்ல இருந்தா ஆல்பா இதே நீங்க மாத்தி போட்ட கூடாது ஓகேவா இது ஒரு ஐடியா இதை விட்டுருமே இப்ப இந்த சி ஃபோர் கொஸ்டின் இருக்கு இல்லையா இது மட்டும் மாறி இருக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு மத்ததெல்லாம் சேமு ஓகேவா நான் மத்ததெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணல இந்த இடத்துல என்ன பண்றேன் ஓஎச் டாப்ல இருக்கு ஹெச் இருக்கு ஓகேவா இந்த ஸ்ட்ரக்சர்ல இங்க ஓஎச் இருக்கு இங்க எச் இருக்கு இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் குளுக்கோஸ் கிடையாது இதுக்கு பேர் கேலக்டோஸ்னா அர்த்தம் ஓகேவா ஸோ சி ஃபோர்ல மட்டும்தான் அந்த சேஞ்ச் இருக்கு வழக்கமா குளுக்கோஸ்ல எச் வந்து லெஃப்ட்ல இருக்கும் ஃபோர்த் கார்பன்ல ஓஹெச் ரைட்ல இருக்கும் பட் கேலக்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஓஹெச் லெஃப்ட்ல இருக்கும் எச் இருக்கும் அப்ப இந்த கேலக்டோஸ்ன்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சி ஃபோர் எபிமர் ஆஃப் குளுக்கோஸ் ஓகேங்களா சி ஃபோர் எபிமர் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு அர்த்தம் அப்ப எப்பிமர் ஏன் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்பனை தவிர எந்த கார்பன்ல வேறையானாலும் அதை நீங்க எப்பிமர்ன்னு சொல்லலாம் கரெக்டா புரியுதா நான் சொல்றது அப்போ கேலக்டோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுதா இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்லையே நீங்கள் லெஃப்டில் லெஃப்ட்லேருந்தா என்ன எழுதணும் நீங்கள் இந்த இது எப்போயுமே நியாயத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா இருந்தால் டாப்ல எழுதணும் ரைட்டில் இருந்தால் பாட்டம் எழுதணும் ஃபோர்த்தில் லெஃப்ட்ல இருக்குது அதனால நீங்கள் டாப்பில் எழுதணும் கரெக்டாக அதனால தான் நீங்கள் டாப்பில் வந்துச்சு அப்போ நமக்கு வந்து குளுக்கோஸுக்கும் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சருக்கும் எப்படி எழுதணும் இந்த ஐடியா எனக்கு நீங்கள் தெரியணும் கரெக்டாக இது புரிஞ்சுதா கிளியரா

சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக மாற்றுறது யாரை டாப்பில் போடணும் யார் பாட்டமில் போடணும் எல்லாமே ட்ரிக்காக இருக்கு க்ளூவாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம் கிளியரா இந்த ஸ்ட்ரக்சரை ஒழுங்காக எழுதி இந்த டெக்னிக் எப்படி மாற்றணுன்றதை பார்த்துக்கோங்க எப்படி நோட்டேஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா கிளியரா கரெக்டமாக இந்த லெசன்லேருந்து நமக்கு ரெண்டு கொஸ்டின் வரும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இந்த நான் இப்போ சொன்ன பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் கிளியரா ஓகே நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா